சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே சுத்திகரிக்கப்படாத பாம் ஆயில் கொண்டு செல்லப்படும் குழாயில் விரிசல் ஏற்பட்டு எண்ணெய் தேங்கி நிற்பதால் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் சென்னை துறைமுகத்திலிருந்து திருவொற்றியூர் திருச்சினாங்குப்பம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்திற்கு பூமிக்கு அடியில் குழாய் மூலம் சுத்திகரிக்கப்படாத பாம் ஆயில் கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் உள்ள படகு பழுதுபார்க்கும் இடத்தின் அருகே செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் ஒரு டன் அளவிற்கு சுத்திகரிக்கப்படாத பாமாயில் தேங்கி நிற்கிறது தகவல் அறிந்து வந்த ஊழியர்கள் மோட்டார் வைத்து எண்ணெயை அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் தங்களுக்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தனியார் நிறுவன அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை தேங்கி நிற்கும் எண்ணெயை அப்புறப்படுத்தக்கூடாது என கூறி மீனவர்கள் குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவியது